வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம், எதுக்கு இதெல்லாம் அந்த சேனல் தான் பார்க்க போறோம். நீயானா ட்ரோல் தான் பார்க்க போறோம், சிட்டி பாய்ஸ் விசஸ் வில்லேஜ் பாய்ஸ் ட்ரோல் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கிராமத்து பொண்ணுங்களும் அவங்க குடும்பமும் அல்லது உங்க அம்மாவும் கூட பையனை ஒரு பொண்ணை வந்து நகரத்து பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறாங்க. அப்ப கிராமத்து பையன் என்ன பண்ணுவான்? என்னடா சிரிப்பு! இந்த சிட்டி பசங்க மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, எங்க அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க? எங்க ஃபேமிலில இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியறாங்க. பட்டுனி இருக்கும்ல சிட்டி பையனை பார்த்தோன்னு ஏதோ ஒண்ணு இருக்கும், அது என்ன? அவ்வளவுதான், பேச்சு ஸ்டைல். யா, ஓகே, டு ஷி ப்ரூவ் என்னோட ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். இருப்பாங்க இவங்க வந்து ஈஸிலி அப்ரோச்சபிளா இல்ல, இவங்க வந்து ஈஸிலி அப்ரோச்சபிளா இல்ல. நீ ரொம்ப டப்பிங் சீரியல் பாக்குற. அவங்கலாம் 6 பேக்ஸ் வச்சிருப்பாங்க சென்னை சிட்டி. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்பள்ள வெல்ல அது கியூட்டா இருக்கு. ஆடா போமா, அது கியூட்டா இருக்குமா? பேக்கோட சுத்துறா எப்படி 6 பேக்ஸ்? ஆமா, இதுக்கு ஜிம் போறது சாப்பிடாம இருக்குறது. பேஸ்ட் ஸ்டைல் சூப்பரா, பேஸ்ட் ஸ்டைல் என்ன மாதிரி? ஆஹா, அப்பள்ள பேஸ்ட் ஸ்டைல். ஆஹா, பெர்ஃப்யூம் போறேன் சார். பெர்ஃப்யூம்? ஆ, இருக்கிறது. ஸ்லிப்பர்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா யூஸ் பண்ணுவாங்க. ஷூ அதே மாதிரி ஷூ நிறைய யூஸ். ஷூ ஸ்லிப்பர்ஸ் காஸ்ட்லியா யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் காஸ்ட்லியா கிடையாது, 200 ரூபாய்க்கே கிடைக்கும். அப்புறம் டி-ஷர்ட்ஸ்லாம் சமையா பசங்க பார்க்கும்போது டி-ஷர்ட்ல சமையா இருப்பாங்க. நிறைய அப்படியே கரெக்டா இருக்கும், ஃபிட்டா. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. இங்கிலீஷ் அது வந்து அட்ராக்ட் பண்ணும். சாதாரணமா கேஷுவலா பேசும்போதே ஒரு சென்டென்ஸ், 3 சென்டென்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை அப்படி சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கு சார். கங்கராச்சுலேஷன்ஸ். ஓ, நீங்க கிராஜன் ரிலேஷனா? கேட்கும் போது என்னன்னா எங்களோட ஆதங்கம் தான் எங்களுக்கு வெளிவருது. நாங்களும் கிராமத்து பசங்க சாதாரண ஆள் கிடையாது சார், நாங்களும் எல்லாமே டெவலப் ஆகி தான் வந்திருக்கோம். எங்களுக்கும் நுனி நாட்டுல இங்கிலீஷ் பேச தெரியும், நானும் நல்லா படிச்சிருக்கோம். Yes, Black King. One thing, I like crashing. My father sing, level crashing. ஆனாலுமே உங்களை விட அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. அதுதான் சொல்றேன், இந்த டிஃபரன்ஸ். இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவங்க பெர்ஃபியூம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து சிட்டி பயணம் இருந்தா அவங்க வந்து பெர்ஃபியூம் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. என்னடா இது?
ஒரு எலி காஸ்ட்லி எடுக்கவே மாட்டானா நானும் பைக்ல போயிருக்கேன், மாருதியில போயிருக்கேன், டாடா சேரால போயிருக்கேன், ஒரு ஃபிகரும் மடியலன்னு. நீ இந்த கோலத்துல இருந்தேன்னா டவுசன் என்ன, டாடா சேரா என்ன, பிளைட் என்ன, எதுல போனாலும் உனக்கு எந்த புயர் மடியாதரா மட்டும். அவங்க பேச்சுல என்ன பிரச்சனை? ஒரு மாடி ஹார்டா இருக்கும் சார். அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க சார். ஓகே கொஞ்சம் இப்ப வந்து அவங்க மொழி இதார்த்தமா எப்படி இருக்கும்னா, இப்ப நேத்து ஒரு ஷோ பார்த்தாங்க, சோ அவங்களுக்கு பிரச்சனை எப்படி அந்த ஷோ ஷோன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நேத்து டிவில அந்த பாத்தியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிட்டி பதினஞ்சுக்கா Have you seen this show? It's really good. ஒரு பொண்ணு கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே பேசினா கூட போர்டுல பேர் எழுதி வைன்னு வேற சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு கூட வந்து இயல்பா பேச விட மாட்டாங்க. நாங்க பொண்ணு கிட்ட பேசவே இல்ல, அந்த நளினா எங்களுக்கு வந்து ஒட்டவே இல்ல, அதனால நாங்க வந்து ரூடா பேசுற மாதிரி இருக்கு. நம்ம பயங்கரமா சொல்றியே, நம்ம கிராமத்துல அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு கேக்குறாரு. நம்ம ஒண்ணு நல்ல சொல்ல வந்தா கூட அதை யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் கேட்டுவாங்களா? இங்கேயும் கேட்க மாட்டாங்க. அடுத்து அடுத்து இப்ப நீ நாளைக்கு நிதமா சொல்ற, நாங்க இங்க வந்தோம்னா பீச் போகலாம், நினைச்ச இடத்துல போயிட்டு பாக்கலாம், எல்லாமே எங்களுக்கு தெரியாது. நீ ஒண்ணு படிக்கிற ஆள் மாதிரி தெரியல, ஊர் சுத்தி பாக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு கிராமத்து பையன் தான் அப்படின்னு கல்யாணம் முடிவு பண்ணனா உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும். பண்ணிக்க மாட்டேன். பண்ணிக்க முடியும். சான்ஸ் இல்ல. உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தாங்க. ஆமா மேடம். யாரோ ஒரு குல்ஃபி ஐஸ்காரன கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. குல்ஃபி ஐஸ்காரன் கூட மேடம். ஓகே, சம்பளம் கம்மி. ரிச் லைஃப் கொஞ்சம் எதிர்பார்க்கறோம். இது வரைக்கும் இருந்துட்டோம்ல இந்த லைஃப்ல. நாங்க நெக்ஸ்ட் லைஃப் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நாங்க ரிச்சா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வெளியில போறேன், நான் என்ஜாய் பண்றேன், செலவு பண்ணாலும் நான் என்ஜாய் பண்றேன். இருக்கிறது ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணி. நீங்க அது முன்னாடி சேல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு. ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பண்ண வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். நான் 2000 ரூபால புடவை கட்டிட்டு, நான் 2000 ரூபால உனக்கு புடவை எடுத்து கொடுக்க சொல்றேன்னு வச்சுக்கியே. உன்னோட சேலரியே 10,000. 2000 ரூபா. நல்ல ஃபேரா என் கூட வரும்போது உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும் நான் பெருமையா இருக்கேன் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். கிராமத்து பையன் அழகா இல்லன்னா கட்ட மாட்டேன்.
வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சிருந்தா. சென்னையில இருந்து ஒரு பையனை மேரேஜ் பண்ணிருக்கேன். எங்க அம்மாவும் வந்து இன்னொருத்தங்க கிட்ட சொல்லும் போது, என் மருமகனா சென்னை இல்ல இந்த ஊரு அப்படி அவங்களுக்கும் அது தேவை அப்படின்னு. பெருமாள் பேசுறேன், அமெரிக்கான தான் பேசுறேன். நான் நகரத்துக்கு போனா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் சொல்றாங்க. உண்மையாவே இவங்க கல்யாணம் பண்ணி நகரத்துக்கு போயிட்டாங்கன்னா எதையெல்லாம் இழந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சார் கிராமத்துல இருந்தா தூய்மையான காத்து, அந்த காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க? பாசத்தை இழப்பாங்க ரொம்ப. அப்புறம் வந்து சத்துள்ள சாப்பாட்டை வந்து இங்க வில்லேஜ் விட்டு இங்க பாக்க முடியும். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? பாசத்தை இழப்பாங்க ரொம்ப. ஐயோ தெரியுது சார். ஆக்சுவலா இவங்க பேசுனதுல யார் பேசுனது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. இல்ல அழகு இல்லைனாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பணம் இல்லைனாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எண்ணினிய தமிழ் மக்கள், கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கரும்புயில் கனவுகளோடு வந்து கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். என்ன சப்ஸ்கிரைபர் கூட்டணும் ஒரு அஞ்சு பேர் புடிச்சு விடுறேன். நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் அவங்க சொன்னது ஒன்னு ரெண்டு ஏத்துக்கலாம், மத்ததெல்லாம் ஏத்துக்க முடியாது. அழகா இருக்கிறது அதெல்லாம் சொல்லக்கூடாதுதான். ஆமா வாய்ஸ் வந்து கொஞ்சம் பாஷா பேசுற மாதிரிதான் இருக்கும். அது வில்லேஜ் சைடுல அவங்க அப்படியே பழகி அப்படிதான் இருப்பாங்க. நானே திரு எங்க ஊரு ஸ்லாங் தான் நான் பேசுவேன். அதாவது நான் கோயம்புத்தூர் படிக்கும் போது அந்த ஸ்லாங் பேசும்போது என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நக்கல் பண்ணுவாங்க. சில வார்த்தையெல்லாம் நான் ஒரு மாதிரி பேசுவேன், அதனால நக்கல் பண்ணுவாங்க. என்னடா அப்படி பேசுறாங்க அப்படின்லாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் தேர்ட் இயர் படிக்கும் போது டோட்டலா மாறி போச்சு. நான் இங்க வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற வந்து அவங்களாம் என்ன இப்படி பேசுற, நம்ம வாசிய என்ன வேற மாதிரி பேசுறீ, கோயம்புத்தூர்காரனா மாறிட்டியா அப்படிலாம் பேசினாங்க. ஒரு ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிப்போம். அந்த மாதிரிதான் நல்லா இருந்துச்சு. இப்ப எல்லாரும் அப்படிலாம் இல்ல, எல்லாருமே மாறிட்டாங்க. வில்லேஜ்லயும் பசங்க வந்து சூப்பரா இருக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாருக்குமே இப்ப மாறிடுச்சு. இல்ல நல்லாதான் இருக்காங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாம இருந்தாச்சு, அந்த மாதிரி இல்லாம டீசென்ட்டா இருந்தாலே போதும். சும்மா நார்மலா ஷர்ட் பேண்ட் போட்டாலே போதும், இல்ல டிஷர்ட் போட்டு அந்த அளவுக்கே போதும். ரொம்ப டூ மச்சா அந்த கிழிஞ்சு போடுறது பேண்ட் எல்லாம் போடவும். ஆமா இப்போ சிட்டி பாய்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கேர்ள்ஸ் கேட்கும் போது அவங்களும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தானே பாப்பாங்க. அவங்களும் நம்ம இது மாதிரி ரொம்ப டீசென்டா இருக்கணும், ஜீன்ஸ் எல்லாம் போடணும், வெஸ்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம். அதாவது எனக்கு ஒண்ணு புரியல, அதுல ஒரு நல்ல பையன் வேணும்னு யாருமே கேட்கல. சிட்டி பாய்ஸ்க்கு வேணும், அவன் எப்படி இருக்கான், எப்படி என்ன பண்றான்லாம் கவலை இல்ல. சிட்டி பாய் தான் அப்படின்னு பாக்குறாங்க. சிட்டி பாய்ஸ்லயும் கஷ்டப்படுறவங்க காசு இல்லாம அப்படிலாம் இருக்கதான் செய்யறாங்க. அதாவது இவங்க அப்படியே இதா சொல்றாங்க. ஒருவேளை அவங்க வில்லேஜ்லயே இருந்துட்டோம், அதான் அந்த ஊரை விட்டு போனோம், சிட்டில போனோம், இந்த மாதிரி மால் அந்த மாதிரி தியேட்டர் பக்கத்துலயே இருக்கணும். ஏன்னா அவங்க வில்லேஜ் சைட்லாம் ஹாஸ்பிட்டல்லா இருக்கட்டும், இல்ல ஏதாவது இப்போ கடை ஏதாவது மார்க்கெட்டு எல்லாமே லாங்ல இருக்கும். அவங்களால ரொம்ப டிராவல் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும், பஸ்ல போற மாதிரி இருக்கும், பஸ் வராது, அதுக்கு ரொம்ப நேரம் நடக்கணும், அந்த மாதிரி இருக்கும். மேபி அதனால கூட அப்படி ரொம்ப வில்லேஜ் சைடுனா அது கேக்குறது ஓகேதா? ஓகே, அவங்களும் ஆசைப்படுறாங்க. அது ஆசை ரொம்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணாங்களே, அதாவது என் கல்யாணத்துக்கு ஹெலிகாப்டர்ல மாப்பிள்ள இறங்கணும், அந்த மாதிரி ஆசை தான் படக்கூடாது. இது கூட ஓகேதான், அவங்களோட விருப்பம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.